రామానుజతయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజయుగ్మ రుక్మ వ్యామోహత స్థగితరాణి త్రణాయమేనే అస్మద్గురోర్భగవతోస్యదయైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతా పితా యువతయ స్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నకులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రీయుగలం ప్రణమామి మూర్ధనా భూతం సరస్య మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగి వాహాన్ భక్తాంగ్రేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం నీలాతుంగస్తనగిరితటీ సుప్తముద్బోధ్య కృష్ణం పారార్థ్యం స్వం శ్రుతిసత శిరస్సిద్ధం అధ్యాపయంతి స్వశిష్టాయాం సజనిగళితం యావదాత్కృత్య భుంక్తే గోదాతస్యై నమైదమిదం భూయ ఏవాస్తు భూయః అన్నవయల్ పుదువయాండాళరంగర్కు పన్ను తిరుప్పావై పల్పదియం இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்வரையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதியன்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழியச் சென்று சிறு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எற்றுக்குரங்கும் பொருளேலோ ரெம்பாவாய். திருப்பாவை திவ்ய பிரபந்தத்தில் 11வது பாசுரம் கற்றுக்கரவை அப்படின்ற பாசுரம். இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை இன்னிதனம் நாம் அனுபவிக்க இருக்கிறோம். இந்த கோபிகைகள் அத்தனை பேருமே பரமை காந்தியத்தோடு இருக்கிறவாள். மறந்தும் புறந்தொழா மாந்தர் நிலைமையில் இருக்கிறவாள். ஸ்ரீமன் நாராயணனை தவிர்த்து தேவதாந்தரங்களை சேவிக்காத ஒரு நிலை இவர்களுக்கு இருக்கு. இவாளுடைய நிலை எப்படிப்பட்டதுன்னா, அந்த இவாளுக்கு ஏதாவது ஒரு உடம்புல ஒரு நோவு ஏற்பட்டாலும் அல்லது அந்த எம்பெருமானையே இவா நினைச்சிருக்கிற சமயத்தில் ஏதோ ஒரு மாதிரியா இவா இருக்கிற மாதிரி ஒரு தென்பட்டா பார்க்கிறவாள்லாம் என்ன பண்ணுவா, ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா, ஏதாவது எங்கேயாவது போய் ஒரு வேப்பல பாடம் போட்டு வந்தால் சரியா போயிடும், அந்த மாதிரி சில வார்த்தைகள் யாராவது சொன்னா கூட இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாரமை காந்தியத்தோடு கூடிய நிற்பாளுக்கு மருந்தும் பொருளும் அமுதமும் தானே அப்படி சொல்லி அந்த மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணன் அந்த எம்பெருமான் அவன் ஒருவன்தான். ஆனால் அப்படினால அவனை தவிர்த்து மற்றவர்களே கிட்ட இவளை ஆயுஷம் போகக்கூடாது. ஆக அந்த ஸ்ரீவைஷ்ணவ ஸ்ரீ அழகாக பொருந்தி இருக்கிற பெண்மணிகள் இவ அத்தனை பேருமே, இந்த கோபகன்னிகைகள் அத்தனை பேருமே. இது அடியன் சொல்லும் போது திருவாய்மொழி 4வது பகவதத்தில் இருக்கிற ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது ஒருத்தருக்கு ஏதோ ஸ்கூட்டர்ல போயிருக்கேன் வச்சுக்கலாம், அவர் கீழே வந்து அடிபட்டுது, அவருக்கு வந்து முழங்கால அடிபட்டிருக்கு. டாக்டர்கிட்ட போனாராம். டாக்டர் என்ன பண்ணார், அவருக்கு மூக்கில் ஒரு பேண்டேஜ் போட்டு அனுப்பிச்சுக்கார். இவருக்கு அடிபட்ட இடமோ முழங்கால், ஆனால் தகுந்த வைத்தியம் இல்லை. முழங்கால் தகர மூக்கிலே இறைச்சீரை கட்டுமா போலே காணும்ன்றார் பகவதி ஈடு வியாக்கியானத்தில். அந்த மாதிரி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் விஷயமான சிந்தையோடையே இருக்கிற இந்த சிந்தை நோய் இருக்க, அந்த சிந்தை நோய் இவா அத்தனை பேருக்கு இருக்கு. இவாளுக்கு வைத்தியம் எதுன்னா அந்த ஸ்ரீகிருஷ்ணன் தான் இவாளுக்கு மருத்துவனாக இருக்கக்கூடியவன், மருந்தாக இருக்கக்கூடிய அவன் தான். ஆனபடினால அந்த ஸ்ரீ கிருஷ்ணநாம புனப்புனகான்னு கிருஷ்ணனையே நினைச்சிருக்காவா அத்தனை பேரும்.
அப்படிப்பட்ட கோபகன்னிகைகள்ல ஒரு சில கோபகன்னிகைகள் தங்கள் தங்கள் வீடுகளிலேயே அவ வந்து இன்னும் கிளம்பாம சயனிச்சென்று இருக்கிற காரணத்தினால அந்த கோபகன்னிகைகளை அவ வீடு வாசலுக்கு போய் கூப்பிட்டு அவளை எழுப்பி ஆஷின்னு போற மாதிரி பாசுரங்கள் வந்துருக்கு. அதுல இது ஒரு பாசுரம், கற்றுக்கரவைன்ற பாசுரம். இந்த பாசுரத்தில துயில் எழுப்பப்படுகிற பெண் எப்படிப்பட்டவள்னா, குலத்தாலும் அந்த ரூபத்தாலும் குணத்தினாலும் மிகவும் சிறந்தவளாம் இவள். சீதா பிராட்டியை பத்தி சொல்லச்ச, துல்யசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜனல ரட்சிதாம் ராகவோ அருகதி வைதேகியம் தஞ்சேயம் அசிதேக்ஷணான்னு சொன்ன மாதிரி, அந்த ராகவனுக்கு தகுந்தவள் சீதா பிராட்டி, சீதா பிராட்டிக்கு தகுந்தவன் ராமபிரான்ற நிலைமையில எப்படி இருந்ததோ அதே மாதிரி இங்க இந்த கோபகன்னிகை கிருஷ்ணனுக்கு தகுந்தவளாம். அங்க துல்யசீல வயோவிருத்தாம்னு சொல்லச்ச, ராமனும் ராமபிரானும் சீதா பிராட்டியும் சமானமான நிலைமையில் இருக்கவாள் துல்லியம்னு சொன்னது எதை வச்சு சொன்னார் வால்மீகின்னா, ராமன் வந்து மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன தோஷோ எத்யபி தஸ்ய சியாத் சதாமேதத் அகரிஹிதம்னு நிஜமான பக்தி பாவம் ஆண்டான், மித்திர வேஷத்தோட எங்கிட்ட வந்து ராமா சரணம் நின்றா போறோம், அப்பேற்பட்ட நான் கைவிட மாட்டேன்னு சொல்றார். ஆக அப்படி சொல்லி சரணம்னு வந்தவாளை காப்பாற்றணும்ன்றதுக்காக கபோத்தோபாக்கியானம் ஒரு புறாவனுடைய கதையை சொல்லி அந்த சரணாகதி விஷயத்தை வலியுறுத்தி சொல்றார் ராமபிரான். சீதா பிராட்டியும் மித்திரம் ஔபயிகம் கர்த்தும்னு சொல்லி தங்கிட்ட வந்து அடையிறவாளை கட்டாயம் அவளை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவளும் வந்து ஒரு கதையை சொல்லி அனுமனிடம் அந்த விஷயத்தை விளக்கியிருக்கா. ஆனபடியினால அப்பேற்பட்ட துல்லியம் இவா ரெண்டு பேருக்கு இருக்கு, சமானம், சமானமான சீலம் வயசு எல்லாம் இருக்கு. கிருஷ்ணனுக்கு தகுந்தவளாக இந்த கோபகன்னிகை இருக்கா, அப்பேற்பட்ட இந்த கோபகன்னிகையை இவாள் வந்து நித்திரையிலிருந்து எழுப்புறாள். பாசுரத்துக்கு வருவோம். கற்றுக்கரவை, அதாவது இந்த கோகுலத்தில் இருக்கிற பசுமாடுகள் எல்லாமே கன்றுக்குட்டிகளோடு இருக்கு. கன்றுகளோடு கூடின பசுக்கள், இது ஒரு அர்த்தம். இதுல என்ன தெரியுதுன்னா, இளம் பிராயத்தோட எப்பவும் இருந்துட்டு இருக்கு. எப்பவும் கன்றுக்குட்டி பக்கத்தில் இருக்குன்னா அந்த தாய் பசு எப்பவும் இளமையாவே இருக்குன்னு ஒரு அர்த்தம். அந்த கன்றுக்குட்டின்னு அர்த்தம் சொல்லாதையே வியாக்கியானம் பண்றா, ரெண்டு விதமான வியாக்கியானம் பண்றா. அதாவது கற்றுக்கறவைன்னா இந்த பசுவே ஒரு கன்றுக்குட்டி அளவுக்கு சின்னதாவே இருந்துட்டு இருக்கு, அதே சமயம் பால் கொடுக்கறது, அதாவது வயதான பசுவா இங்க தென்படல அப்படின்ற அர்த்தமும் இங்க சொல்லப்படுறது. அப்பேற்பட்ட ஒரு சன்னிவேசம், அழகான சூழ்நிலை. எல்லாத்துக்கும் காரணம் ஸ்ரீகிருஷ்ணன் தான். கிருஷ்ணனுடைய சந்தர்சனத்தாலும் சம்ஸ்பர்சத்தாலும் சம்ரக்ஷணத்தாலும் வளர்ந்த பசுக்கள் இவை. கிருஷ்ணன் எப்பவும் பார்த்துட்டே இருக்கான், எப்பவும் தடவி கொடுத்துட்டே இருக்கான், எப்பவும் அவளை காப்பாற்றுறதுக்கான நடவடிக்கைகளை நடத்திட்டே இருக்கான். அதுக்கு புல்லிடுவது, தண்ணீர் காட்டுவது எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அது அப்படின்னா கிருஷ்ணனுடைய சம்பந்தத்தினால இந்த பறவை இந்த கறவைகள்லாம் இருக்கிறபடினால எப்பவுமே கற்றுக்கறவையா இருக்கு. கற்றுக்கறவை அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சமயம் அகாசுரன் ஒருத்தன் கம்சனால் அனுப்பப்பட்டவன், கிருஷ்ணனை கொன்று விட்டுவான் அனுப்பினான் கம்சன். அந்த அகாசுரன் மலப்பாம்பாக மாறி மலையினுடைய பெரும் குகை போல் தன்னுடைய வாயை அப்படியே திறந்து வச்சு கொண்டான். அப்போது அந்த வழியாக வந்த பசுக்கள் கன்றுக்குட்டிகள் எல்லாத்தையும் அப்படியே விழுங்கிட்டாங்க. அப்போ கிருஷ்ணன் வந்து அந்த அகாசுரனுடைய கழுத்தில் புகுந்து அப்படியே தான் பெரியவனாக வளர்ந்து அதனுடைய தலையை அப்படியே பிளந்து பிராணனை போக்கி
அது அப்படியே விழுங்கி அத்தனை கன்றுகள் பசுக்கள் அத்தனையும் காத்து அருளியதாக ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. அதனால கறவைகள் எப்பவுமே கன்றுகளோடையே இருந்தது அப்படின்றது இதிலே தெரியுது. இது ஒரு விற்பாந்தம். இன்னொன்னு, மற்றொரு சமயத்தில் பிரம்மா கிருஷ்ண லீலையை பார்க்கணும்ன்றதுக்காக பிள்ளைகளோட கிருஷ்ணன், அதாவது தன் தோழர்களோடு கிருஷ்ணன் யமுனா நதி கரையில் அவன் தயிர் அன்னம் சாப்பிட்டுருக்கிற சமயத்தில் கன்றுகளையும் பசுக்களையும் அபகரிச்சுண்டு போயிட்டார் பிரம்மா. பசுக்களை காணாத கிருஷ்ணன் விஷயம் தெரிஞ்சுண்டு உடனே தானே பசுக்களாகவும் கன்றுகளாகவும் மாறிட்டான். இத்தோடு நிற்கலாம, சத்தியலோகத்தில் இந்த பிரம்மா அங்க சாத்தான் லோகத்துக்கு போறதுக்கு முன்னாடியே வேறொரு பிரம்மாவை அவர் ஆசனத்தில் உட்கார வச்சுட்டான். சத்தியலோகம் போன பிரம்மா இதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சு கிருஷ்ணனிடம் வந்து அபராத க்ஷமாபணம் பண்ணிட்டார். திரும்பவும் பிரம்மா தான் கவர்ந்த அந்த பசுக்களையும் கன்றுகளையும் திருப்பி அளித்ததாகவும் இந்த சரித்திரம் இருக்கு. ஆக கற்றுக்கறவை கன்றுக்குட்டிகளோடு எப்பவும் கறவைகள் இருந்துருக்கு, பசுக்கள் இருந்துருக்குன்னு இது இதிலேருந்து நமக்கு புலனாகிறது. அது மாத்திரமில்லை, பகவத் சந்நிதி அதாவது எம்பெருமான் பக்கத்தில் இருக்கிச்ச எப்பேற்பட்டவாளுக்கும் தாங்கள் வந்து ஒரு இளைஞனாக இருக்கக்கூடிய நிலையை அவ அடைஞ்சுடுறதாக நாம் ஸ்ரீமத் ராமாயணம் மூலமாகவும் பாகவதம் மூலமாகவும் அதாவது விஷ்ணு புராணம் மூலமாகவும் தெரிஞ்சுக்கிறோம். தசரதர் கைகேயி கிட்ட சொல்றார், அகம் புனர்தேவ குமார ரூபம் அலங்கிருத்தம் தம் சுதமா விரஜந்தம் நந்தாமி பசியன் அபி தர்சனேன பவாமி திருஷ்டுவாச்ச புனர் யுவேவ. கைகேயி, நான் வந்து ஒரு தேவகுமாரன் மாதிரி இருக்கிற அழகாக அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிற கம்பீர நடையோடு வருகிற என் பையன் ராமனை அப்படி நனைஞ்சால் நினைச்சு பார்த்தாலும் சந்தோஷம் ஏற்படுறது எனக்கு. கிரந்தங்கள் அவலோகனம் பண்ணி சொல்ற விஷயம், மகோத்சவமிவா சாத்திய புத்திரானவிலோகநாத் யுவேவ வசுதேவோ பூத் விகாய அபியாகதாம் ஜராம். வசுதேவர் வந்து கிருஷ்ணனை பார்த்து பார்த்துட்டே இருக்கிறதுனால அவர் வந்து ஒரு இளைஞர் மாதிரியே ஆயிட்டாராம். மகோத்சவம் இவாசாத்திய, இது ஒரு மகோத்சவம் மாதிரி, அந்த மகோத்சவத்தில் பங்கு கொண்டு சந்தோஷத்தை அடைகிற மாதிரி தன் குழந்தை தன் குமாரன் கிருஷ்ணனை பார்த்து பார்த்து அதனாலேயே யுவேவ வசுதேவோ அபூத்து ஒரு யுவா மாதிரி ஆயிட்டாராம் வசுதேவர். விகாய அபியாகதாம் ஜராம், தனக்கு வந்த மூப்பு அந்த விருத்தாப்பியத்தை அவர் விட்டுட்டாராம் அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்றது. அது மாத்திரமில்லை, மற்றொரு விஷயம் நம் பூர்வாச்சாரியார் சொல்லாத விஷயம், யாதவாபிதயத்தில் சுவாமி தேசிகன் சாய்க்கிறார், அனகவத் சமனா குலதேனுகம் பிரச்சுர துக்த அச்சோர பயோத்பவம் பிரஜமனாஹமய விஸ்வஜனம் விபுஹு கிருதயுகாஸ்பத கல்பம அகல்பயத்து. இந்த கிருஷ்ணாவதார காலத்தில் கிருஷ்ணன் பசுக்களை மேய்ச்சிருக்கிற இந்த சமயத்தில் அந்த கிருஷ்ணனுடைய அந்த சம்சிலேஷத்தினால சந்தர்சனத்தினால சம்ஸ்பர்சத்தினால அவன் பார்க்கறது தலைவி கொடுக்கிறது அவன் ரட்சிக்கிறது, அதனால எல்லா பசுக்களுமே கன்றுக்குட்டிகளோடையே இருந்தது அப்படின்னு சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார். அதபடினால கற்றுக்கறவை அப்படின்றார் இங்க ஆண்டாள். இங்க நம் பூர்வாச்சாரியாள் சொல்ற சிவைகுண்டத்தில் முக்தாத்மாக்களுக்கு எவ்வளவு வயசு இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு, அங்க முக்தாத்மாக்கள் அத்தனை பேருமே 25 வயசு தாண்ட மாட்டா, 25 வயசு எப்ப பார்த்தாலும் அவளுக்கு இந்த வருஷம் 25 வயசு அடுத்த வருஷம் 26வது வயசும் கிடையாது,
எப்பவுமே இங்கிருந்து முக்தி பெற்று அங்க விரஜாநதி தாண்டி அந்த எம்பெருமானுடைய அந்த கடாட்சத்தை பெற்று அவனுடைய நியமனத்தினால கைங்கரிய ஸ்ரீயை பெற்று அந்த யக்ஷன் கிரீடன் ரமமானஹா நோபஜனம் ஸ்மரன் இதகும் சரீரம்னு சாந்தோக்கியத்தில் சொன்ன மாதிரி சந்தோஷமாக அந்த லோகத்துல இருந்துருக்கிற முக்தாத்மா வேதத்துல சொன்ன மாதிரி பஞ்சவிம்ச வயஸ்காக 25 வயசோட தான் இருப்பாளாம். ஆக முக்தர் பஞ்சவிம்சதி வார்ஷிகராய் கீழ்நோக்கி வயஸ் புகுமா போலே, அவ வயசெல்லாம் கீழ்நோக்கி போகுமே தவிர மேல் நோக்கி போகாது. 25-24 ஆகலாம், 23 ஆகலாம், ஆனா 25-26-27 போகாதான். ஆக இவையும் இலகி பதிந்திருக்கும் அப்படின்னா அப்படின்னால அங்க இருக்கிறவா முக்தாத்மாக்கள் அந்த மாதிரி இளைஞர்களாகவே இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அவர்கள் பரத்வானு சந்தானத்தாலே. அவ எப்பவுமே பரத்வானு சந்தானம் பண்ணிட்டு இருக்கா, பரவாசுதேவனை வந்து எப்பவுமே சேவிச்சுட்டு இருக்கா. சதா பசியந்தி சூரயஹான்ற நிலைமையில எப்பவும் அவனை சேவிச்சுட்டே இருக்கா. ஆனா அப்படின்னால அந்த சந்தோஷத்தினால அவ வந்து இளைஞர்களாகவே இருக்கா. இவை இந்த கோகுலத்தில் இருக்கிற பசுக்கள்லாம் இவை மனுஷ்யத்வே பரணான கிருஷ்ணனுடைய கரஸ்பரிசத்தாலே, இவன் மனுஷியனாக அவதாரம் செஞ்சிருந்தாலும் இவன் பராத்பரன் அல்லவா, இவன் பரவாசுதேவன் சாட்சாத் எம்பெருமான் அல்லவா, அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணனுடைய கரஸ்பரிசத்தினால வளர்ந்தவை ஆனபடினால கற்றுக்கரவை கன்றுக்குட்டிகளையோ எப்போ இருந்திருக்கு. கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து, சரி இந்த பசுக்களை கன்றுக்குட்டிகளோடு இருக்கிற பசுக்களை பால் கலக்கிற காரியத்தை செய்யலாம். கணங்கள் பலகரந்து அது ஒன்னா ரெண்டா பசுக்கள்னர், ஒன்னா ரெண்டா சொல்றதுக்கு நிறைய பசுக்கள் கணங்கள்னர், எத்தனையோ கணங்கள் கூட்டம் கூட்டமா இருக்கு. பல கரந்து அவைகளை கலந்து கரந்துன்றார், தனித்தனியே எண்ணவே முடியாது. சரி சமூகத்தையா எண்ணலாம்னா ஒரு 10-10 இது பண்ணி அப்படியே எண்ணலாம், அப்படி எப்படி எண்ண முடியாதான். ஆக தனித்தனியாவும் எண்ண முடியாது, சமூகங்களையும் எண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கான். இது எப்படி இருக்குன்னா ராஜா தசரதோ நாம ரத குஞ்சர வாஜிமான் புண்ணியசீலோ மகா கீர்த்தி ருஜிராசீன் மகாயசாக. தசரதர்னு ஒரு ராஜா இருந்தார், அவருக்கு வந்து நிறைய தேர்படை யானைப்படை குதிரைப்படைகள்லாம் உண்டுன்னு வர்ணிக்கிறார் வால்மீகி. இது சுந்தரகாண்டத்தில் அனுமான் சொல் வர விருத்தாந்தம். இது அவருடைய அரண்மனையில் இத்தனை தேர் இருக்கு, இத்தனை யானைகள் இருக்கு, இப்போ இத்தனை குதிரைகள் இருக்குன்னு எண்ண முடியாதோ அவ்வளவு எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு இங்கே பசுக்கள்லாம் இருக்கலாம். அதை சொல்லுவதில் தாத்பரியம். ஆனால் அப்படின்னால கற்றுக்கரவை கணங்கள் பல, எப்படி நாராகான்னு சொல்லி ஆத்ம சமூகங்களுக்கு அந்த ஜீவாத்ம சமூகங்களுக்கு எண்ணிக்கை சொல்ல முடியலையோ அதே மாதிரி எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஜானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபான்னு அந்த கீதோபனிஷத்தில் பகவத்கீதையில் கீதாச்சாரியன் கிருஷ்ணன் எத்தனையோ ஜென்மாக்கள் எடுத்து சொன்னதுனால ஜென்மாக்கள் எத்தனை அந்த ஜென்மாக்களை எப்படி எண்ண முடியாதோ அதே மாதிரி பற்பல் ஆயிரம் உயிர் செய்த பரமா அப்படி சுவாமி நம்மாழ்வார் அருளி செஞ்ச மாதிரி பற்பல் ஆயிரம்னு பல பல ஆயிரங்கள்னா உயிர் ஜீவாத்மாக்கள் அது எத்தனைன்னு சொல்ல முடியலையோ அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு சங்கியை இருந்தாலும் இந்த பசுக்களுக்கு மாத்திரம் சங்கியே இல்லை, எண்ணிக்கையே இல்லை, எண்ண முடியல. எப்படி இருக்குன்னா தசரத மகாராஜா தனக்கு வயசா எடுத்து இனிமே தன்னால ராஜ்ய பரிபாலனை பண்ண முடியாது, யுவராஜாவாக ராமபிரான தன் ஜேஷ்ட புத்திரனை ஆக்கணும்னு ஆசைப்படுறார். ஆக அவர் அந்த மாதிரி ஆசைப்படுறதுக்கு சுவாரஸ்யமாக
ரகுவம்சம் 11வது சர்க்கத்துல காளிதாசன் அழகா ஒன்று சொல்றான். அதாவது பொதுவா ஒரு மனுஷனுக்கு வயசாயிடுத்துன்னா காது கிட்டேந்தான் நிறைய ஆரம்பிக்கும், தலை நிறைக்க ஆரம்பிக்கும், காது கிட்டேந்தான் ஆரம்பிக்கும். இத மனசுல வச்சுன்னு காளிதாசன் ஒரு ஸ்லோகம் எழுதிட்டான். தசரத மகாராஜாவுக்கும் காது கிட்ட நிறைய தென்பட்டுதான். அந்த நிறை என்ன பண்றதான், அவர் காதோட முள்ள ராமன் கிட்ட ராஜ்யஸ்ரீயை ஒப்படைச்சுடு. ராமே ஸ்ரீஹி நிஸ்யதாம், ராமே ஸ்ரீஹி நிஸ்யதாம்னு சொல்லிட்டே இருக்கான் முள்ள. ஏன் முள்ள சொல்லணும், உறக்க சொல்லக்கூடாதான்னு. உறக்க சொன்னா கைகேயி கேட்டுட்டாள்ன்னு அவ கோவப்படுவா. கைகேயி கிட்ட பயந்துண்டு அந்த நிறையானது காதோட முள்ளவ சொல்றதான். தம் கர்ண மூலமாகத்திய ராமே ஸ்ரீ நியஸ்யதாமிதி கைகேயி சங்கையேவாக பலித்த சத்மனாஜரா. ரகுவம்ச மகாகாவியத்தில் இருக்கு இது 11வது சர்க்கத்துல. அந்த மாதிரி அந்த அது உடனே தசரத மகாராஜா சபையை கூட்டினார். ராஜசபா பிரதிநிதிகள் எல்லாரும் வந்து ஒரே சந்தோஷமா ஏக கண்டத்தோட அப்படியே செஞ்சுள்ளான். இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவர்த்தானனம்னு சொல்லி நம்ம தேசத்து பட்டத்து யானை சத்ருஞ்சயன் மேல உட்காந்து ராமன் வந்து பட்டாபிஷேக ராமனாக வருவதை நாங்கள் கண்ணால தரிசிக்கணும்னு ஆசையா சொன்னாளாவா. துணுக்குன்னு திடுக்கிட்டு போயிட்டார் தசரத மகாராஜா. யாராவது ஒருத்தர் வேண்டாம் வேண்டாம், சமத்தை பார்க்கா தேவல் தான் இருக்கணும் ராஜாவா, தேவல் ராஜ்யபான் தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒத்தனாவது சொல்லுவான்னு எதிர்பார்த்தனே, ஒத்தனை சொல்லையேன்னு இருக்கு உள்ளுக்குள்ள மனசு அவருக்கு இருக்கான். சுவாரஸ்யமா உபன்யாசகர் சொல்லுவா, இதெல்லாம் ராமாயணத்தில் இல்ல. ஆக அந்த மாதிரி நினைச்சிருந்த உடனே பார்த்தார். ஏன்னா இந்த மாதிரி இப்போ உபன்யாச நடுவில் இந்த மாதிரி உபன்யாசா சொல்றவான்றது கூட நம்முடைய பூர்வாச்சாரியால் வாக்கியங்கள்லையும் இருக்கு. பெரியாழ்வார் திருமொழியில அந்த கஜேந்திர ஆழ்வான் கூப்பிடச்சு ஆதி மூலமேன்னு அந்த கஜேந்திர ஆழ்வான் கூட்டதாக சொல்ற. ஆனா ஆதி மூலமேன்னு எங்கேயும் கூப்பிடல. விஷ்ணு புராணம் ஹரிவம்சம் பாகவதம் எங்க பார்த்தாலும் அந்த மாதிரி அந்த வார்த்தையே கிடையாது. அதுக்கு பெரியாழ்வார் திருமொழி வியாக்கியானத்துல மணவாள மாமணி வியாக்கியானம் நினைச்சு சொல்றார், ஆதி மூலமே என்று பௌராணிக்கர் சொல்லுவர்ன்னு இருக்கார். ஆக இந்த புராணம் சொல்றவா கதை சொல்றவா நடுவில் இந்த மாதிரி சில சொல்றது உண்டு. ஆனபடினால அத்தனை பேர் ஒரே ஏக கண்டமாக நாங்கள் ராமனை விரும்புகிறோம் சொல்லிட்டா. ஏன் ராமனை விரும்புகிறேன்னு கேட்டா, பகவோ நிருப கல்யாண குணாக புத்திரஸ்ய சந்தித்தே அப்படின்னு அவ சொல்றா. எத்தனையோ கல்யாண குணங்கள் ஒன்னா ரெண்டா நாங்கள் சொல்லுவதற்கு அப்படின்னு நிறைய கல்யாண குணங்கள் அங்கே அடுக்கி சொல்ற அயோத்தியா காண்டத்துல. ஆக ராமபிரானுடைய கல்யாண குணம், அந்த கல்யாண குணங்கள் ஒன்னு ரெண்டுன்னு அதை கூட எண்ணிவிடலாம். ஆனா இந்த கோகுலத்தில் இருக்கிற பசுக்களை எண்ணவே முடியாது. கணங்கள் பல அப்படி சொல்றாராம். கற்று கணங்கள், கற்று கரவை கணங்கள் பல கறந்து. அந்த பகவத் குணங்களுக்கு எல்லை இருந்தாலும் இந்த பசுக்களுக்கு மாத்திரம் எல்லையே இல்லை. கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து. ஆக இது எப்படி இருக்குன்னா, ஒரு யாகம் பண்ற மாதிரி இருக்கான் இந்த பசுமாட்டை கறக்கிறதே. ஒரு யாகம் பண்ணம்னா அநேக ரித்விக்குகள் செய்ய வேண்டிய ஒரு யாகத்தை அந்த ஒரே ஒரு சாமர்த்தியத்தோடு கூடின ஒரு ஆசாமி செஞ்சுட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த பசுக்களை பால் கறக்கிற காரியத்தை செய்யக்கூடிய அந்த ஆற்றல் அந்த சாமர்த்தியம் இங்க இருக்கிறவாளுக்கு இருக்கான். கற்று கறவை கணங்கள் பலகரந்து. ஆக ஒத்தனே அந்த பசுக்களை பால் கறக்கக்கூடிய அந்த ஆற்றல் பெற்றவனாக சாமர்த்தியம் வாய்க்க பெற்றவனாக இருக்கான் அப்படின்றத சொல்லுவதில் நோக்காம் அன்றாளுக்கு. கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்று செறி செய்யும். அங்க ராமாயணத்துல ராவண அதாவது ராவணன் கிட்டேந்து வந்துட்டான் விபீஷணாழ்வான். நாலு ராட்சசாலோட வந்து கைகூப்பி நிற்கிறான் ஆகாச மார்க்கத்துல. இவனை சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு ராமன் ஒரு விவாதம் நடத்துறார்.
அப்போ அந்த விவாதத்துல அங்கதன்ற சின்ன இருக்கிறவாள்லே சின்ன வயசு பையன், அந்த அங்கதன் சொல்றான், சத்ரோ சகாசாத் சம்பிராப்தா, சத்ரு கிட்டேனு வந்திருக்கான் இந்த விபீஷணன் அப்படின்னு சொல்றான். இவன் சின்ன பையன், இவனுக்கு சத்ரு உண்டா? இவனுக்கு சத்ரு இல்ல. தான் விஸ்வசிக்கிற, தான் மிகவும் விசுவாசத்தோட பழகுகிற ராமபிரானுக்கு சத்ருவாக ராவணன் இருக்கிறபடினால, அந்த ராவணனுடைய தம்பியானபடினால் இவன் அந்த நோக்கில கண்ணோக்கத்துல பார்த்து சத்ருகிட்டே வந்திருக்கான். எப்படி அங்கதன் சொன்னானோ அந்த மாதிரி இவா அத்தனை பேரும், இந்த இடையர்கள் இடைச்சிகள் அத்தனை பேருக்குமே சத்ருக்கள் யாருன்னா, இவாளுக்கு உண்மையா சத்ருக்கள் கிடையாது, கிருஷ்ணனை துவேஷிப்பவர்கள் அத்தனை பேரும் இவாளுக்கு சத்ருக்கள். செற்றார் அப்படின்னா என்ன? அவ அத்தனை பேரும் சொல்ற வார்த்தையை அழகா பெரியாழ்வார் சாய்க்கிறார், தீய புந்தி கஞ்சனுன் மேல் சினமுடையன் சோர்வு பார்த்து அப்படின்றார். அந்த கட்ட புத்திக்காரன் இருக்கானே அந்த கம்சன், அவன் ரொம்ப கோபமா இருக்கான் கிருஷ்ணா உங்ககிட்ட, அவன் என்ன பண்ணுவானோ சொல்ல முடியாது அப்படி சொல்லச்ச, கம்சனை வந்து கட்ட புத்திக்காரன்ற சொன்னது நந்தகோபர். நந்தகோபர் சொல்ற மாதிரி சொல்ற, ஆக நந்தகோபனுக்கு நேரடியாக கம்சன் வந்து விரோதி இல்லை. ஆக தன்னுடைய புத்திரனை அவன் துவேஷிக்கிறபடினால தீயபுந்தி கஞ்சன் சொன்ன மாதிரியும், ஆக அவன் வந்து விரோதியாக இங்க இருக்கான். அது மாத்திரம் இல்ல, எம்பெருமானும் அவனை வந்து தன் தாய் மாமன் கம்சனை விரோதியாக எப்படி பார்க்கிறாருன்னா, சாது ஜனங்களையெல்லாம் இவன் வந்து ரொம்பவும் அவளுக்கு துன்பத்தை உண்டாக்குறான், ஆனப்படினால மாமனாக இருந்தாலும் இவனை நான் வந்து சமகரிக்கணும். சாது சனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆதியம் சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வனை பாடி வீதிகள் தோறும் துள்ளாதார்னு சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில சாதிக்கிறார். ஆனபடினால பகவத் சமிருத்தி பொறாதவர்கள் பாகவதாளுக்கு சத்ருக்கள், பாகவத சமிருத்தி பொறாதவர்கள் எம்பெருமானுக்கு சத்ருக்கள். ஆக இந்த ரெண்டு நிலையும் கம்சனுக்கு இருக்கு. செற்றார் திரளழிய, அவ அத்தனை பேருடைய அந்த பலம் அழிந்து போகக்கூடிய அளவுக்கு, ஆக தேவர்கள் எதுல வந்திருந்தாலும் என்ன ஒன்றும் செய்ய முடியாதுன்ற நிலைமையில இந்த அசுரால்லாம் இருக்கிறவாள். ஆனபடினால தேவர்களும் எனக்கு எதிர இல்லைன்னு இருந்த அந்த கம்சாதிகளுக்கு அந்த கம்சாதிகள் கூட பயப்படக்கூடிய அளவுக்கு இவாள் வந்து பலத்தோட திகழ்கிறார்களாம் இருக்காளாம் இந்த இடையர்கள். செற்றார் திரழிய சென்று செரு செய்யும், அந்த சத்ருக்கள் எங்க இருக்காளோ அவ இடத்துக்கே போய் யுத்தம் செய்யக்கூடிய சாமர்த்தியம் இவாளுக்கு இருக்கான். ஆக எதிரிகள் வரட்டும் நாம் யுத்தம் செய்வோம்னு இருக்காமல் அவர்கள் இருப்பிடம் சென்று போர் புரியக்கூடிய அந்த ஒரு சிறப்பு, ராமபிரானை போன்ற அந்த சிறப்பு இவாளுக்கு இருக்கான். தனுர்வேத விதாம் சிரேஷ்டோ லோகே அதிரத சம்மதா அபியாதா பிரகர்த்தாச்ச சேனானய விசாரதா. சக்கரவர்த்தி திருமகனை பத்தி, ராமபிரானை பத்தி சொல்லச்ச ஸ்ரீமத் ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் இந்த ஸ்லோகம் இருக்கு. தனுர்வேத நுட்பம் அறிந்தவாள்ல ராமன் ரொம்பவும் சிறந்தவர், அதிரதர்னு போற்றக்கூடிய அந்த வீரர்கள் அத்தனை பேரும் ராமபிரானை போற்றுவா, புகழ்ந்து பேசுவா. சத்ருக்கள் இருக்கிற இடத்துக்கு தானே சென்று போர் புரியக்கூடிய சாமர்த்தியம் ராமபிரானுக்கு இருக்கு. அந்த சேனைகளை பத்மவியூகம் சக்கரவியூகம்னு விபாகம் செய்வதில் பிரித்து பிரித்து அதை அழகா ஒழுங்குபடுத்துறதுலேயும் மிகுந்த திறமை உடையவர் அப்படின்னு ராமாயணம் சொல்றது. அப்பேற்பட்ட அந்த சாமர்த்தியம் இவாளுக்கும் இருக்கான். செற்றார் திரழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத, எந்த விதமான குற்றமும் இல்லாத, ஆக ஒரு விதமான குற்றமும் இல்லாதவாளாம் இங்க இருக்கிறவா இந்த இடையர்கள். ஏன்னா
இத சொல்லச்ச பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் இருக்கு. அபிச்சேத் சுதுராச்சாரோ பஜதே மாம் அனன்யபாக் சாதுரேவ சமந்தவியா சம்யக் வியவசித்தோஹி சஹான்னு ஒரு ஸ்லோகம் பகவத்கீதையில 9வது அத்தியாயத்தில் இருக்கு. ஆக கிருஷ்ணன் சொன்ன வார்த்தை இது. துராச்சாரத்தோட ஒருத்தன் இருந்தாலும், அவன் செய்யற காரியமெல்லாம் கெட்ட காரியங்கள் தான், அப்படி இருந்தாலும் அவன் என்னையே நினைச்சின்றிருந்து என்னையே அவன் சேவிச்சிரு சேவிக்கக்கூடிய அந்த மனசோட அவன் இருந்தானால், அதையே ஒரு காரணமா வச்சுண்டு அவனை நான் வந்து ஏத்துக்கிறேன், அவனை நான் வந்து சாதுவாகவே எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணன் கீதையில. ஆக என்னையே அவன் சதா அவன் நினைச்சுட்டே இருந்தான்னா அந்த துராச்சாரத்தையும் அவன் நாளடைவில் விட்டுடுவான். ஆக அவனுக்கு நல்ல ஒரு விவசாய ரூபமான ஞானம்னு சாஸ்திரங்கள்ல அப்பேற்பட்ட அந்த ஞானத்தை நான் வந்து கட்டாயம் அவனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு கிருஷ்ணன் சாய்க்கிறார் கீதையில. ஆக துராச்சாரம் கூடாது. ஆக இவாள் வந்து அப்படிப்பட்ட கெட்ட நடத்தை எதுவும் இல்லாதவாளா, குற்றம் ஒன்றில்லாத அப்படின்றார். ஆக சர்வாகமானாம் ஆச்சாரஹ பிரதமம் பரிகல்பியத்தே ஆச்சார பிரபவோ தர்மஹ தர்மஸ்ய பிரபுர் அச்சுதஹான்னு பாரதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதபடினால ஆச்சாரத்தினுடைய முக்கியத்துவத்தை இந்த ஸ்லோகம் வலியுறுத்தி பேசுறது. அதபடினால ஆச்சாரம் மிகவும் முக்கியம். சுவாமி தேசிகனும் ரகசிய திரிசாரத்தில் இதை அழகா சாச்சிருக்கார். ஆச்சாரஹீனம் ந புனந்தி வேதாஹ யத்யப்யதீதா சக ஷட்பிர் அங்கைஹி சந்தாம்சியேனம் மிருத்யுகாலே தியஜந்தி நீடம் சகுந்தா இவ ஜாதபக்ஷாஹ அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வாசிஷ்ட ஸ்மிருதியில் இருக்கு. அதாவது ஆச்சாரம் இல்லாதவன வேதங்கள் புனிதப்படுத்தாது. அவன் வந்து வேதாங்கங்களை படிச்சிருந்தாலும் சிக்ஷா வியாகரணம் சந்தகா நிருக்தம் ஜோதிஷம் ததா கல்பசேதி ஷடங்கானி வேதஸ்யாகுர் மணீஷினஹான்னு வேதத்துக்கு அங்கங்களாக இருக்கக்கூடிய 6 அந்த சாஸ்திரங்களை அவன் படிச்சிருந்தாலும் அவன் ஆச்சாரம் அவன்கிட்ட இல்லாத போயிடுத்தானா அது பிரயோஜனப்படாது. ஆச்சாரம் இல்லாதவன வேதங்கள்லாம் வேத மார்க்கமெல்லாம் அவனை கைவிட்டுடுறது. சுவாமி தேசிகன் சுரப்புச்சம் இவானர்த்தம் பாண்டித்யம் தர்மவர்ஜிதம்னு சாதிச்சிருக்கார் ரகசிய திரிசாரத்தில். அதபடினால நாய்க்கு வால் இருந்தால் அந்த வால்னால் நாய்க்கு என்ன பிரயோஜனம்? அதபடினால நாய் வால் மாதிரி எதுக்கும் பிரயோஜனப்படாது. வெறும் பாண்டித்யம் மாத்திரம் இருந்தால், ஆச்சாரத்தோட அனுஷ்டானத்தோட கூடின பாண்டித்யம் தான் எப்பவும் அது வந்து காரியக்காரியாக இருக்கும் அப்படின்றத நம்ம பூர்வாச்சாரியால் அழகாக சாதிக்கிற வழக்கம். ஆனபடினால ஒரு வெளிச்சம் இருக்கிற வீட்டுக்குள்ள திருடன் நுழைய மாட்டான். விளக்க லைட்லாம் போட்டு வச்சிருந்தோம்னா வீட்டில் யாரோ இருக்கிற திருட வரமாட்டான். அதே மாதிரி பகவத் சிந்தையோடு கூடின மனசுல துராச்சாரத்துக்கு இடமில்லை. ஆனபடினால இந்த இடையர்கள் அத்தனை பேரும் எந்த விதமான குற்றமும் இல்லாம இருக்காளாம். குற்றம் ஒன்றில்லாத, பொதுவா இதுக்கு முன்னாடிதான் சொன்னார் அவ யுத்தம் பண்ற சாமர்த்தியத்தை சொல்லச்ச அவ இருக்கிற இடத்துக்கே போய் யுத்தம் பண்ணுவான்னு. பொதுவா வீரர்களுக்கு பல குற்றங்கள் உண்டு. எதிரிகள் படையெடுத்து வர அவ படையெடுத்துன்னு வரட்டும், அப்புறம் யுத்தம் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறது, இது ஒரு குற்றம். சண்டை நடந்துட்டே இருக்க பயந்துண்டு முதுகு காமிச்சுனே ஓடுறது, புறமுதுகிட்டு ஓடுதல்னு சொல்லுவார், இது ரெண்டாவது குற்றம். ஆயுதமே இல்லாத எதிராளி நின்று இருந்தா அவங்கிட்ட போய் சண்டை போடுறது, இவன் கையில கத்தி வச்சுட்டு எதிர்க்கிட்ட கத்தியே இல்லாம இருந்தா. ஆக ஆயுதம் இல்லாதவனோட சண்டை போடுறது இது ஒரு குற்றம். இப்பேற்பட்ட அந்த வீரர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பல குற்றங்கள்ல இவையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட குற்றங்கள்லாம் இவாகிட்ட இல்லையாம். குற்றம் ஒன்றில்லாத அப்படின்றார். நிர்தோஷம் வித்திதம் ஜந்தும் பிரபாவாத் பரமாத்மனஹா அப்படின்னு
பிரமாண வாக்கியம் இருக்கிறபடினால அந்த பரமாத்மாவுடைய திவ்ய அனுகிரகத்தினால ஒரு சிலருக்கு அந்த குற்றங்கள் எல்லாம் போயிடுறது. அப்படி இங்கேயும் கிருஷ்ணனுடைய சம்பந்தத்தோடு இருக்கிறபடினால் இவாளுக்கு எந்த விதமான குற்றமும் இல்லையா? இவா கிட்ட குற்றம் ஒன்றில்லாத அப்படின்ற எம்பெருமானுடைய நிலைமையை ஆழ்வார் வர்ணிக்கிச்சு. பெயாழ்வார் குன்றனைய குற்றம் செய்யணும் குணம் கொள்ளும்ன்ற. ஆக நாம் குன்று மாதிரி ஒரு பர்வத்தம் அளவுக்கு ஒரு மலை அளவுக்கு தப்புகள் பண்ணிட்டா கூட நம்ம கிட்ட பிரீத்தியோட தன் பக்தனாக அந்த அந்த பிரஜை இருந்துட்டா பெருமாள் ரொம்பவும் சந்தோஷமாக இருப்பானாம் சர்வேஸ்வரன். ஆக அப்பேற்பட்ட நிலை எம்பெருமானுக்கு இருக்கு. அவன் இவாளோட இருக்கிற அப்படின்னால இவாள் வந்து எந்த விதமான அந்த குத்தமும் பண்ணாதவாள் இவா. ஆனபடினால செய்தாரே நன்றி செய்தார் என்பர் போலும்னு பெரியாழ்வார் சொன்ன மாதிரி இருக்கக்கூடியவாள் இவா அத்தனை பேரும். ஆக பரகால சுவாமி வியாக்கியானத்தில் இதெல்லாம் எழுதியிருக்கார். ஆனபடினால குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே. கோவலர் அந்த இடையர், அந்த இடையருடைய அந்த அந்த குலத்தில் ஒரு பொன்னாலான கொடி போல் இருக்கிற பெண்ணே கோபகன்னிகையே கூப்பிடுறாள். ஜனகானாம் குலே கீர்த்திம் ஆகரிஷ்யதி மேசுதா சீதா பர்த்தாரம் ஆசாத்திய ராமம் தசரதாத்மஜம்னு ஸ்ரீமத் ராமாயணத்தை சொன்ன மாதிரி ஜனக மகாராஜா விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்றார், எங்கள் குலத்துக்கே ஒரு கீர்த்தியை வாங்கி தரப்போறாள் என் பெண் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த ஜனகருடைய குலத்துக்கு சீதா பிராட்டி மாதிரி இந்த இடையர்களுடைய அந்த குலத்துக்கு பொற்கொடி மாதிரி இந்த கோபகன்னிகை இருக்காளாம். குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே அப்படின்ற. ஏன்னா பதி சம்யோக சுலபம் வயோ திருஷ்டுவாத்து மே பிதா சிந்தாமப்யகமத்தீனோ வித்தநாசாதிவ அதனஹா அப்படின்னு பூர்வாச்சாரியால் இந்த ராமாயண அயோத்தியா காண்ட ஸ்லோகத்தை பிரமாணமாக எழுதியிருக்கா. ஆக இவள் பொற்கொடி மாதிரி இருக்கான்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காளாம் இவள். ஜனக மகாராஜா தன் பெண் சீதைக்கு கல்யாணம் ஆலையே கஷ்டப்படுறார் அவர். ஏன்னா அவருக்கு கஷ்டத்துக்கு காரணம் இந்த பெண் எவ்வளோ அழகாக இருக்கா இவோ, இவளுக்கு வந்து கல்யாணம் பண்ண வேண்டிய வயசு வந்துடுத்து அப்படின்னு சீதா பிராட்டியை பார்த்து பார்த்து ஏங்கினாராம். ஏக்கத்தை மனசுக்குள்ள ஏங்கின்றாராம் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆலையேன்னு தகப்பன் ஜனக மகாராஜா. அந்த மாதிரி அந்த பெண்ணுடைய அழகை பார்த்து அவர் அந்த மாதிரி சொன்ன மாதிரி இந்த பெண்ணும் பொற்குடியாக அப்படியே விளங்குகிறாளாம். ஆஹ, குற்றம் ஒன்றில்லாத கோபலர்தம் பொற்கொடியே அப்படின்றாளாம். ஆக பொற்கொடியே அப்படின்றார். பொதுவாக கொடி என்பதானது அதுக்கு ஒரு ஊன்றுகோல் ஒரு பற்று கொம்பு ஒன்று இருக்கணும். அந்த பற்று கொம்புல தான் அது வந்து படரும். கூபிக்கொள்ளாய் வந்தந்தோ என் பொல்லா கருமாணிக்கமே ஆவிக்கோர் பற்று கொம்பு நின்னலால் அருகின் நிலையன் யான் மேவித்தொழும் பிரமன் சிவன் இந்திரநாதிக்கெல்லாம் நாவிக்கமல முதற்கிழங்கே உம்பரந்ததுவே. திருவாய்மொழி ஆக நம் அத்தனை பேருக்கும் பற்றுக்கொம்பாக விளங்கக்கூடியவன் சர்வேஸ்வரன். ஆனபடினால் அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானாகிய அந்த பற்றுக்கொம்புல படர்ந்த ஒரு கொடி மாதிரி இந்த பெண் இருக்கிறபடினால பொற்கொடியே அப்படின்றாளாம். அது மாத்திரம் இல்ல, புத்தரவல்குள் புனமையிலே போதராய் அப்படின்றாளாம். இந்த பெண்ணுடைய அந்த ஸ்திரீத்துவ பிரயுக்தமான பெண்மைக்கே உரித்தான அந்த அழகு அந்த அவயவ சௌஷ்டவம் எல்லாம் அழகா இருக்காம். அதை இங்க வர்ணிக்கிறாள் அண்டாள். அதாவது வந்து அந்த நாள்ல இந்த காவியம் ஒருத்தர் எழுதினா தமிழ்ல அதை வந்து புலவர்கள்லாம் ஒத்துக்கணும். அவ எப்போ ஒத்துப்பான்னா அந்த காவியத்துல அவ எழுதின அந்த அந்த கவிதைகள்ல அந்த நவரசமும் அதுல தென்படணும். இங்க இந்த பாட்டுல சிங்காரம் தென்படணும்ன்றதுக்காக அண்டாள் ரெண்டு பதங்களை ரெண்டு சொற்களை கையாள்றாள். இந்த பெண் அவ்வளவு பேரழகியா இருக்காளாம்.
எப்படி இருக்குன்னார். திரௌபதி குளிக்கிறதுக்காக போறாள், அவள் தீர்த்தாம நீராடி கொண்டிருக்கிறாள். அவளை பார்த்த உடனே பெண்கள் அவளுடைய அவளுக்கு வேலை செய்கிற பணிவிட செய்கிற அந்த பெண்கள்லாம் இருக்கிற பணிப்பெண்கள் அவளுடைய அழகை பார்த்துட்டு பெருமூச்சு விட்டு, நாம் வந்து ஆண்களாக பிறக்கலையேன்னு ஏங்கிறாளாம். இதே பாரதம் சொல்றது, பஞ்சால்யாக பத்மபத்ராட்சியாக ஸ்நாயந்தியாக ஜெகனங்கணம் யாஸ்திரியோ திருஷ்டவத்தியஸ்தாக பும்பாவம் மனசாயு அப்படின்னு. அந்த மாதிரி இந்த பெண்ணுடைய அந்த அழகானது தென்படுறதாம். அதே மாதிரி ராமபிரானை பற்றி வர்ணிக்கிச்ச ராமாயணம் கூட, ரூபௌதாரிய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிடம் சொல்லி அவனுடைய அந்த வடிவழகு, அவனுடைய வள்ளல் தன்மை, அவனுடைய நல்ல குணங்கள் இதை பார்த்த உடனே ஆண்களுடைய மனதையும் அப்படியே கொள்ளை கொள்ளும் அளவுக்கு ராமன் இருக்கான்னு வால்மீகி வர்ணிக்கிறார். அப்போ ஆண்களுடைய மனசையும் அப்படியே ரமிக்க செய்கிறான்னா, கவர்கிறான்னு சொன்னா பெண்களை பத்தி சொல்லணுமா? ஆண்களே மயங்கி போறா ராமபிரானுடைய அழகில் என்ன, பெண்களை பத்தி சொல்லணுமான்னு. ஒரு கழவர் தன் அகமுடியா கிட்ட, எனக்கு ரொம்ப வயசாருது, ஏதோ சாப்பிடணும், நாக்கு நிக்குவா சாப்பல்யம்னு ரொம்ப இதுவா இருக்கு, எனக்கு வடை பண்ணிக்கூடாதுன்னு ஆசையாக கேட்டாராம். எனக்கு பல்லே கிடையாது, முத்துன்னு இருக்கணும் அந்த வடை, நீ எனக்கு பண்ணி கொடுத்தியா, நான் வந்து அதை வச்சு அப்படியே சாப்பிட்றேன் அப்படின்னாராம். அதே மாதிரி ஒரு அஞ்சு வடையை தட்டி அவள் வந்து இவர் கையில் கொடுத்தா. அந்த வடையை நடுவில் ஒரு ஓட்டை இருக்குது, அவர் என்ன பண்ணார், சின்ன ஒரு குச்சி உள்ள அதை அந்த வடையெல்லாம் வச்சுட்டு அது சுருகி வச்சு தன் பக்கத்திலே வச்சு படுத்துட்டுருக்கார். கொஞ்சம் மறுநாள் கார்த்தால் பார்த்தா அந்த குச்சியே காணாங்க. உடனே ஐயோ காணவே காணமேன்னு காணமேன்றவர் அவர் மனைவி வந்து என்ன வந்து குச்சியை காணோம்னா, உடனே வடை இருக்கான்னு கேட்டாவோ. குச்சியே போயிடுச்சுன்னா வடையை பற்றி சொல்லலாம், வடையை தானே முதல்ல அந்த எலி சாப்பிட்ருக்கோம். இதை சம்ஸ்கிருதத்தில் கைமுதிக நியாயம்னு சொல்லுவா. அந்த மாதிரி அதுவே ஆண்களே மோகிக்கிறான்னா பெண்களை பற்றி சொல்லணுமா? அந்த மாதிரி புற்றரவல் பொனியிலே போத்தரம் இல்லை, இந்த பெண் பார்க்கறதுக்கு எப்படி இருக்காளாம், அழகாக காட்டிலே சஞ்சரிக்கிற, அதுவும் சுதந்திரமாக சஞ்சரி ஒரு மயில் மாதிரி இவள் இருக்காளாம். ஆக காட்டிலே தன்னிச்சையாக தெரியும் அந்த மயில் புற அந்த சாயரோடு இருக்காளாம் இந்த பெண், புனமயிலே அப்படின்ற. ஆக அந்த மயிலினுடைய தோகை மேல இருக்கிற அந்த அடக பாரத்தை உடையவளேன்னு சொல்லலாம். ஆக இந்த பெண்ணை பார்க்கச்ச என்ன அழகா இருக்க, மயில் மாதிரி இருக்கிய நீ, ஏன்னா உன்னை பார்த்தா கிருஷ்ணன் மாத்திரம் மோகிக்க மாட்டான், நாங்கள்லாம் கூட மோகிப்போம். கிருஷ்ணனையும் தங்களையும் அந்த பிச்சேற்ற வரக்கூடிய அந்த அடக பாரத்தை உடலாக இந்த பெண் இருக்கிறபடினால புனமயிலேன்னு கூப்பிடுறாள் அண்டாள், புனமயிலே அப்படின்ற. இந்த பாசுரத்தில் பொற்கொடின்னு சொல்றா, புனமயில்னு சொல்றா இந்த பொண்ணை. ஆக பொற்கொடின்னு சொன்னதுனால இவள் தலையிலேருந்து கால் வரையில் இவளுடைய அழகு பேசப்பட்டது. சமுதாய சோபைன்னு இதை சொல்லுவா. புனமயில்னு சொன்னதுனால ஒரு மயில் மாதிரி இருக்கான்னா இவளுடைய அந்த அவயவம், அந்த அவயவ சோபையானது இதனால பேசப்படுறது. புற்றரவல்குள் புனமயிலே போதராய், கோபிகா பெண்ணே கோபகன்னிகையே நீ வா அப்படி கூப்பிடுறாள். போதராய், போதராயினா வாராயின்னு கூப்பிடுறாள். புனமயிலே போதராய், பொதுவா ஆழ்வார்கள் இடைய அந்த கோபிகைகளை வர்ணிக்கிற சமயத்தில் தோகை மாயிலார்கள்னு சொல்கிற வழக்கம். சுவாமி நம்மாழ்வார் திருவாயு மொழியில் ஆரம்பத்தில் தோகை மா மயிலார்கள்னு சொல்கிற அந்த பிரணய கலக அந்த விருத்தா, கிருஷ்ணன் வந்து இவாவுடைய பந்தும் கழும் எடுத்து அபகரிச்சுன்னு போயிட்டான், கோபிகைகள்லாம் எங்களுடைய பந்தை திருப்பி கொடு அப்படின்னு கேட்குறா கிருஷ்ணன் கிட்ட. பத்து பாட்டுகள் அதில் இந்த பெண்கள்லாம் கிருஷ்ணனிடம் முறையிடுறான்னு சொல்ல வரைச்சு சுவாமி நம்மாழ்வார் தோகை மா மயிலார்கள்னு சொல்லிக்கிறார். போகு நம்பி உன் தாமரை புரை கண்ணினையும் செவ்வாய் முறுவலும்
ஆகுலங்கள் செய்ய அழிதற்கே நோத்தோமேயாம். தொகை மாமயிலார்கள் நின்னருள் சூடுவார் செவியோசை வைத்து ஆகள் போக விட்டு கொழுது போயிருந்தேன்னு திருவாய்மொழியில சுவாமி நம்மாழ்வார் சாய்க்கிற மாதிரி, அதாவது இப்போ கிருஷ்ணாயங்கிரி வராதப்போ உன் தாமரை கண்ணை காமிச்சுன்னு அப்படி வந்து அப்படி நீ சிரிக்கிறது, அந்த செவ்வாயிலேருந்து உன்னுடைய அந்த பொன் உருவல் மந்தகாசம் இதெல்லாம் பண்ணி எங்களை வந்து அப்படியே பிச்சேற்றுவதற்காக நீ இதெல்லாம் செய்ய வேண்டாம், எங்ககிட்ட நீ வராதப்போ பராங்குச நாயகி சொல்றாளாம். உனக்காக சில பேர் இருப்பா, தோகை மாமயிலார்கள் இருக்கா, அவாகிட்ட நீ போ, உன்னுடைய அந்த வேணுகானத்தை கேட்டு மயங்கக்கூடியவாளவா அவ அங்க இருக்கா, நீ போ அப்படின்னு சொல்லச்ச தோகை மாமயிலார்கள்னு சாய்க்கிறார் நம்மாழ்வார். அதே மாதிரி இங்க ஆண்டாளும் நம்மாழ்வாருக்கு பிறகு அவதாரம் பண்ண ஆண்டாளும் புனமயிலேன்னு இங்க சாய்க்கிறார். புனமயிலே போதராய் கோபகன்னிகையே, மயில் போன்ற கோபகன்னிகையே நீ எழுந்து வாராய் அப்படின்னு கூப்பிடுற. ஆக சோபயன் தண்டகாரண்யம் தீப்தேனஸ்வேன தேஜசா அதிருஷ்ய தததோ ராமோ பலபத்ர இவோ யோதிதா. ராமாயணத்தில் இருக்கிற ஸ்லோகம் இது, ஆரண்ய காண்டத்தில் மாரீச்சன் ராவணனுடைய தாய் மாமன், அவனுடைய உதவி கேட்டு அவன் ஆசிரமத்துக்கு ராவணன் வந்தான். அந்த ராவணன் வந்து சீதா பிராட்டியை தான் அபகரிச்சுன்னு போற விஷயத்தெல்லாம் அவங்ககிட்ட சொல்லிட்டுருக்கான். அப்போ அந்த காரியத்தை பண்ணாத, ராமன் எப்பேற்பட்டவன் தெரியுமா, சீதா பிராட்டி எப்பேற்பட்டவன் தெரியுமான்னு அவளை பத்தி புகழ்ச்சியாக பேசுறான் மாரீச்சன். அப்போ ராமனை பத்தி சொல்லச்ச சோபயன் தண்டகாரண்யம் தீப்தேன ஸ்வேன தேஜசா. இந்த தண்டகாரண்யம் முழுக்க அந்த தண்டகாரண்யத்துக்கே ஒரு அழகு சேர்ற மாதிரி தண்டகாரண்யத்தை அப்படியே பிரகாசப்படுத்தி கொண்டு அப்படியே இங்க சஞ்சரிச்சிருக்கான் ராமன் அப்படின்னு சொல்றார், சொல்றான் மாரீச்சன். இந்த சோபையன்னா பிரகாசப்படுத்தி கொண்டு பொதுவா சமஸ்கிருதத்துக்கு அந்த பதத்துக்கு அர்த்தம், அந்த சொல்லுக்கு அர்த்தம். ஆனா அங்க வந்து கோவிந்தராஜ் வியாக்கியானத்துல கோவிந்தராஜ பண்டிதர் என்ன சொல்றார், சோபையன்ற சொல்லுக்கு மயூர கண்டச்சாயா வியாப்தம் குருவன் இத்தியர்த்தா அப்படின்னு எழுதியிருக்கார். அதாவது மயிலினுடைய அந்த கழுத்து இருக்க, அந்த கழுத்தினுடைய அந்த நிழல் மாதிரி, அந்த நிழல் எங்கு பார்த்தாலும் பரவினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மயில் கழுத்து பரவினார் போலே தண்டகாரண்யம் முழுக்க இவன் சஞ்சரித்தான்னு வியாக்கியானம் பண்றார். ஆக நீ எப்படி புறமயிலாக காட்டிலே எதேச்சையாக சஞ்சரிக்கிற மயில் மாதிரி இருக்கையோ உன் நாயகனாகிய கிருஷ்ணனும் அப்படிப்பட்டவன் தான் சொல்றதுல நோக்கு. புனமையிலே போதராய் உள்ள இருக்கிற பொண்ணு கேட்கிறாளாம், எல்லாரும் உற்றாளா. உடனே ஆண்டாள் சொல்றா, சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து. ஆகவே நம்ம சுற்றம் நமக்கு பந்துக்களா இருக்கக்கூடிய தோழிமார்கள் அத்தனை பேரும் வந்துட்டாம்மா. இதிலிருந்து ஆண்டாளுக்கு இருக்கக்கூடிய அந்த பரந்த மனப்பாங்கு அவள் தோழிகளுக்கும் இருக்கு. ஆகவே சுற்றத்து தோழிமார்னு சொல்றாளாம் ஆண்டாள். இவா இந்த ஊர்ல இருக்கவா அத்தனை பேருமே ஆண்டாளுக்கு உறவு முறையாம். ஆக இந்த ஊர்ல இருக்க அத்தனை பேருமே ஆண்டாளுக்கு தோழிகளாம். இத சொல்லுவதில் இங்க நோக்கு, இன்று மந்தித்தனையும் அமுது செய்திடப்பேரில் நான் ஒன்று நூறு ஆயிரமாக கொடுத்து பின்னுமாடும் செய்வன் தென்றல் மனம் கமழும் திருமாலிருஞ்சோலை நின்ற பிரான் அடியேன் மனத்தே வந்து நேர்படியிலே. அண்டாள் திருமாலிருஞ்சோலை கள்ளழகர மங்களாசாசனம் செய்கிற சமயத்தில் இன்றைய தினம் வந்து இத்தனையும் அவர் வந்து அமுது செஞ்சாருன்னா அவருக்கு இன்னும் அதிகமாக நான் கொடுப்பேன் அப்படின்னு தன் தோழிகள்கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறாள் அண்டாள். ஆக எப்பவுமே தன்னை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய அந்த தோழிமார்களோடு கூடினவள் ஆனபடியால் அண்டாள் அந்த தோழிமார் உறவோட சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து அப்படின்னு சொல்றானா.
எங்க வந்தான் அவ கேக்குறா. உள்ள இருக்கிற பொண், நின் முற்றம் புகுந்து உன்னுடைய திருமாளிகையில அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த முற்றம் இருக்க, அந்த முற்றத்துக்குள்ள அவ புகுந்துட்டா அப்படின்னு சொல்றாளாம். முற்றம் புகுந்து அப்படின்னு சொல்றாளாம். ஆக இந்த முற்றத்துக்கு ஆண்டாளுடைய திருப்பாவையில ஆண்டாள் சொன்ன இந்த முற்றம் நம் சம்பிரதாயத்துல நம் பெரியவர்களால பூர்வர்களால ஸ்லாகித்து பேசக்கூடிய ஒரு முற்றமாக இந்த திருப்பாவை முற்றம் திகழ்கிற மாதிரி இன்னும் ரெண்டு முற்றம் உண்டு. அதாவது நம்ம சம்பிரதாயத்தில் திருக்குழந்தையில ஆறாமுதாழ்வான் சன்னிதியில ஒரு முற்றம் இருக்கு ஆண்டாள் சன்னிதி எதிரில். அந்த ஆண்டாள் சன்னிதி கும்பகோணத்தில் இருக்கிற ஆண்டாள் சன்னிதி எதிரில் இருக்கிற அந்த முற்றத்தை சம்பிரதாயத்தில் தூணிலா முற்றம்னு சொல்லுவா. துணிலா முற்றத்தே பொந்து விளையாட வானிலா அம்புலி சந்திரா பாவென்னு நீலா நீ நிலா நின் புகழா நின்ற ஆயுர்தம் கோநிலாவ கொட்டாய் சப்பாணி குழந்தை கிடந்தானே சப்பாணி. பெரியாழ்வார் தன்னுடைய பெரியாழ்வார் திருமொழியில இந்த துணிலா முற்றத்தை நமக்கு அறிமுகப்படுத்துறார். பெரியாழ்வார் திருவாக்கிலேந்தே துணிலா முற்றம் வந்ததுனால நம் சம்பிரதாயத்தில் அந்த திருக்குழந்தை ஆண்டாள் சன்னதி எதிர்க்கிற எதிர இருக்கிற அந்த முற்றத்துக்கு துணிலா முத்தம்னு பேர் வச்சுட்டார். அது மாத்திரம் இல்ல, இந்த பாசுரத்தில் அந்த கிருஷ்ணனை வந்து சப்பாணி கிருஷ்ணனுடைய அந்த சப்பாணி பருவத்தில் அந்த துணிலா முற்றத்தை நினைச்சு அதில் இருக்கக்கூடிய அந்த ரசத்தை அழகாக அனுபவிக்கிறார் பெரியாழ்வார். ஆறாமுதாழ்வான் கிருஷ்ணனுடைய அந்த உருவில அங்கு விளையாடின்றிருப்பானாம். ஆக எங்கு பார்த்தாலும் அவனுடைய அந்த குழல் அதாவது கேசபாசங்கள் அப்படியே தாழ்ந்து அப்படியே தென்படுமாம். அந்த சமயத்தில் கிருஷ்ணன் விளையாடுற சமயத்தில் அவனுடைய அந்த அழகை அவன் விளையாடக்கூடிய அந்த இடம் அதையெல்லாம் வர்ணிக்கிற அந்த நிலையில அந்த முற்றத்தை எப்படி துணிலா முற்றாலோ அதே மாதிரியும் அதே மாதிரி மற்றொரு சமயத்தில் இந்த கோபகன்னிகைகள்லாம் விளையாடின்னு இருக்கா. கிருஷ்ணனுக்கு தெரியாமல் விளையாடலான்னு யாரோ ஒரு கோபகன்னிகை வீட்டு உள்ளுக்குள்ளே போய் அவ வீட்டு முத்தத்தில் எல்லா கதவையும் அடைச்சுட்டு விளையாடி நிற்கிற சமயத்தில் அங்கே வந்து நிற்கிறானாம் ஸ்ரீகிருஷ்ணன். முற்றம் புகுந்து முறுவல் செய்து நின்றின்றார் பெரிய திருமங்கை ஆழ்வார். அந்த மாதிரி கிருஷ்ணன் அந்த முற்றத்தில் வந்து நிற்கிறது உண்டு. அது மாத்திரம் இல்லை, இந்த துணிலா முற்றம் மாதிரி நீநிலா முற்றம்னு ஒன்று உண்டு. நீநிலா முற்றம் என்பதானது திருக்கண்ணபுரம் அந்த திவி தேசத்தில் இருக்கக்கூடியதான அந்த முற்றத்திற்கு நீநிலா முற்றம்னு பேர் வச்சிருக்கார் திருமங்கை ஆழ்வார். அந்த பேரை சொல்றார். ஆக இந்த ஆண்டாள் அனுபவிக்கிற இந்த ஒரு முற்றம், அதே மாதிரி தூணிலா முற்றம் திருக்குழந்தை முற்றம், அதே மாதிரி திருக்கண்ணபுரத்தில் இருக்கக்கூடிய நீநிலா முற்றம், இத பெரிய திருமொழியில எட்டாம் பத்துல திருமங்கை ஆழ்வார் அனுபவிக்கிறார். ஆக இந்த முற்றங்களுக்கு முற்றம்னு சொல்ல முடியாத போதுக்கு அந்த அளவுக்கு இப்ப நாலாயிரத்தையும் நாம் அப்படியே பார்த்தோமானால் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நமக்கு தென்படும். ஆனால் அப்படின்னால முற்றம் புகுந்து நின் முற்றம் புகுந்து, ஆக உன்னுடைய அந்த முத்தத்திலே புகுந்து நாங்கள்லாம் வந்திருக்கோம். எப்படி வந்தோம்னா உத்தன் தீரமாசாத்தியன்னு விபீஷணாழ்வான் வந்த மாதிரி நாங்கள்லாம் வந்து நின்றிருக்கோம். ஆக எதுக்காக வந்தோம்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன் திருமாலையில் இருக்கக்கூடிய இந்த முற்றம். ஆக எங்களுக்கு பிராபியமான இந்த முற்றத்திலே நாங்க வந்துட்டோம். முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட, அது மாத்திரம் இல்ல முற்றம் புகுந்து முறுவல் செய்து நின்றீர்னு திருமங்கை ஆழ்வார் அனுபவிச்ச மாதிரி முற்றத்தோடு புகுந்து நின் முகம் காட்டின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி ஒருவேளை முத்தத்துக்கு வந்தா ஒருவேளை நம்முடைய பிராபிய வஸ்து நாம் யாருக்காக இவ்வளவு பிரயாசப்படுறோமோ அந்த எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன்
ஒருவேளை இங்க வந்திருக்கலாமோ என்னமோ அப்படின்ற ஒரு ஆசை கூட காரணமா இருக்கலாம். ஆக முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட, அந்த முகில் வண்ணன் இருக்கானே அந்த நீலமேக சியாமலன், அந்த நீலமேக சியாமலனுடைய முகில் வண்ணனுடைய மேகம் போன்ற அந்த நிறத்தை உடைய அந்த எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் அவனுடைய பேர் பாட, அவனுடைய பெயரை நாங்கள் வந்து பாடணும் எப்பவும். ஏன்னா எம்பெருமான் உயர்ந்தவரா அவனுடைய திருநாமம் உயர்ந்ததான்னு கேள்வி கேட்டா, எம்பெருமானை விட அவனுடைய திருநாமம் தான் உயர்ந்ததுன்னு நம்ம ஆச்சாரியாலாம் சொல்றா. ஆனபடினால இந்த நாமத்தை நாமியை விட நாமத்திற்கு ஏற்றம் அதிகம்னு, அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் முகில் வண்ணன் மேகசியாமம் பீத கௌசேய வாசம் அப்படின்னு சாஸ்நாமாத்தியாயத்தில் சொன்ன மாதிரி அவன் முகில் வண்ணன் அவன். ஆக முகில் வண்ணன் பேர் பாட, அவனுடைய பேரை பாடினாலே போருமே நமக்கு நல்லது நடக்குமே. நமனும் முத்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க, நரகமே சுவர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி. திருமாலையில சொன்ன மாதிரி முத்கலோபாக்கியான கதை, முத்கலனும் யம தர்மராஜாவை பேசிட்டு இருக்கிற சமயத்துல அவன் வந்து சொன்ன ஒரே ஒரு தடவை அவன் வாழ்நாளில் சொன்ன அந்த பகவன் நாமா அதை யமன் அப்படி திரும்பி சொன்ன உடனே அந்த ஒரு க்ஷணம் அந்த நரகலோக யாத்தனை அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருந்த வாளுக்கு ஒரு க்ஷணம் அவ சுகத்தை அடைஞ்சாள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாமத்துக்கு அப்பேற்பட்ட மகிமை இருக்கு, அப்பேற்பட்ட திருநாமம் அல்லவா எம்பெருமானுடைய திருநாமம். முகில் வண்ணன் பேர் பாட, திருமங்கையாழ்வார் இந்தளூர் திரு இந்தளூர் திவிதேசத்துக்கு எழுனார், மாயவரம் பக்கத்துல சேப்பா இருப்பேரா அல்லது பாசி மாதிரி பச்சை பசை பச்சையா இருப்பேரா கருப்பா இருப்பேரா நீளமா இருப்பேரா, உண்மையா உம்முடைய வர்ணம் என்னான்னு கேட்டாரா அந்த பெருமாளை பார்த்து. முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ற, பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் என்னுங்கால், பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புறையும் திருமேனி இன்ன வண்ணம் என்று காட்டீர் இந்தளூரீரே. என்ன உங்களுடைய உண்மையான வர்ணம் என்ன அது சொல்லுமே எனக்குன்னு இந்தளூர் பரிமள ரங்கநாதன் கிட்ட திருமங்கையாழ்வார் கேட்கிறார். ஆனா சாஸ்திரங்கள் சொல்றது எம்பெருமானுடைய உண்மையான அந்த வண்ணம் என்பதானது நீலமேகம்தான். ஆக ஒவ்வொரு யுகந்தோறும் அவன் வந்து தன்னுடைய வண்ணத்தை அவனுடைய வண்ணம் மாறும் சொல்லப்பட்டிருக்கு. ஆக கரும் பெரும் மேகங்கள் காணில் கண்ணன் என்று ஏற பறக்கும், பெரும் புல ஆனிரை காடில் பிரான் உளன் என்று பின் செல்லும் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில சொன்ன மாதிரி, கரும் பெரும் மேகங்கள் காணில் ஆகாசத்துல கருத்த மேகத்தை பார்த்துட்டா கண்ணன் கண்ணன் எங்க கிருஷ்ணன் ஓடுறாராம் ஆழ்வார், நாயிக்கா பாவத்தை அடைஞ்சு பராங்குஷ நாயகி ஓடுறாளாம். அந்த மாதிரி முகில் வண்ணன் பேர் பாட, பேரை பாட்டாக பாடிச்ச சித்தாதே பேசாதே. இன்னொரு விஷயம் இங்க இந்த பொண்ணை பொன மயிலேன்னு கூட்டா, நீ மயில் மாதிரி இருக்க, எம்பெருமானோ மேகம், மேகத்தை பார்த்த உடனே மயில் அட வேண்டாமா எழுந்து வா, சலனம் இல்லாமல் நீ படுத்துருக்கலாமான்ற ஒரு இன்னொரு அர்த்தமும் இங்க தொக்கி இருக்கு. சிற்றாதே பேசாதே, அதாவது எழுந்துக்கும் எழுந்துக்கல, உட்காண்டு இருக்க மாதிரியும் தெரியல, எந்த விதமான சேஷ்டையும் உன் உடம்புல தெரிய தென்படல, பேசவும் பேசல, சிற்றாதே பேசாதே அசையாமலும் பேசாமலும் இருக்கியே. சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, நீ வந்து கிருஷ்ண சம்சலேஷ ரூபமான அந்த செல்வத்தை நீ பெற்றிருக்கியே, ஆக கிருஷ்ணனோடு சேர்ந்து இருக்கக்கூடியது என்பதான செல்வம், அதை உடைய பெண் ஆனபடினால செல்வ பெண்டாட்டின்னு கூப்பிடுற. சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி எற்று கூறங்கும் பொருளேலோ ரிம்பாவாய், நீ எதுக்காக இன்னும் நீ தூங்கிட்டே இருக்காய் படுத்துட்டே இருக்காய், எற்றுக்கு எத்துக்கு உறங்கும், நீ எதுக்காக இந்த மாதிரி தூங்கி படுத்துட்டே இருக்காய், நீ படுத்துருக்கிறதுக்கு ஏதாவது காரணம் உண்டா அப்படின்னு ஆண்டாள் இந்த பெண்ணை பார்த்து கேட்கிறாள். அப்படி கேட்ட உடனே அந்த பெண் எழுந்து உட்காந்து ஹரிநாம சங்கீர்த்தனத்தை பண்ணி கதவை திறந்து கோஷ்டியை பார்த்து கைகூப்பி அப்படியே பிரதட்சணமா வந்து இந்த கோபிகா அந்த கோஷ்டியோட தானும் ஒத்தியா சேர்ந்து மற்றொரு கோப கன்னிகையை எழுப்புவதற்காக அவள் வீட்டு வாசலுக்கு இவா போறா. இந்த கற்றுக்கரவைன்ற பாசுரத்துல முகில் வண்ணன் பேர்பாடன்னு இருக்கு. முகில் வண்ணன் திருமோகூர் காலமேக பெருமாள், சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில தாளதாமரைன்னு ஆரம்பிச்சு காலமேகத்தை அன்றி மற்றொன்றிலும் கதியேன்னு சாதிக்கிறார். முகில்னா மேகம்,
அது எந்த இடத்துல பெய்யும்னு எப்போது பெய்யும்னு யாருக்கும் புரியாது. நாசவு புருஷகாரேன நச்சான்யேன ஹேதுனா கேவலம் ஸ்வேச்சேவாகம் பிரேட்சியே கஞ்சித் கதாச்சனன்னு பகவானாகிய அந்த காலமேகம் எந்த பக்தனை எப்பொழுது கடாட்சிக்கும் என்பது அறிய இயலாது. மேகம் ஓரிடத்தில் மின்னும், மற்றோரிடத்திலே பொழியும். கிருஷ்ண மேகம் மதுரையிலே மின்னி ஆய்ப்பாடியிலே பொழிந்ததுன்னு சுவாரஸ்யமாக நம் பூர்வாச்சாரியால் அனுபவிக்கிறார். ஆச்சரியமான அர்த்தங்களோடு கூடின இந்த பாசுரார்த்தத்தை இன்னும் நாம் சேவிச்சுண்டோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.